உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திடீர் பக்தி பரவசத்தில் பாஜக இறங்கி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. இந்த வேல் பூஜை அவங்க பண்ணதுல உங்களுக்கு பக்தியாவே தெரியலையா? இது வந்து முருகன் மீதான கடவுள் பக்தியில அவங்க செய்ததா நீங்க பார்க்கலையா? தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஏராளமான பக்தி உண்டு சார். இவங்க சொல்லி நமக்கு வந்து பக்தி இல்ல வர வேண்டாம். பிஜேபி காரங்க சொல்லி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பக்தி வரணும்னு அவசியம். இது வந்து ஆன்மீக பூமி. ரெண்டு பேர் மூன்று பேர் தான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பூஜை பண்றாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா பாஜகவினர் ஒரு இடத்துல குவிந்த பூஜை செய்தார்கள். என்ன ஆறு வயதுக்கு மேல வச்சுட்டு அந்த பூஜை நின்று அதை பார்த்து சிரிச்சுட்டு காலை செருப்பை போட்டு அந்த பூஜை செய்யற ஆளையும் நான் அந்த படத்தையும் பாக்குறேன். இல்ல இந்த வேல் பூஜையிலே உங்களுக்கு பக்தியே தெரியலையா சுத்தமா? இல்ல இல்ல அதுல வெறும் கூத்து அடிக்கிறது சார். இது ஏயா நீங்க நான் பிஜேபியில இருந்து என்ன எடுக்கும் பொழுது நீங்க இந்த அதே ஜியில எங்கடா போனீங்க? நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஆக்ஷன் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அவங்க அவங்கள வந்து ஜெயில ஓடாச்சு. அந்த வீடியோ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அதோட வாங்க இப்ப இது எதுக்காக பண்றாங்கன்னா இதை வந்து பல விஷயங்களை திசை திருப்பத்துக்காக பண்றாங்க. இந்துக்களுக்கு எதிராக நான் பேசினேன்னா நான் கேட்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை என்னோட வந்து பேச சொல்லுங்களேன். ஆன்மீகத்தை பத்தி என்னோட பேச சொல்லுங்க. இந்த கந்தசெட்டி கல்ச்சத்தை மூக்கல ஒழுங்க தெரியுமா? என்ன சார் இதை யாரெல்லாம் இன்னும் மோசமான ஆட்கள்லாம் உட்காந்து இருக்கானுங்க அவெல்லாம் வந்து பாடுபடுறோம்னா அவன் என்னன்னா மத்திய அரசு கொண்டு வர்ற திட்டங்களை இங்க நிறைய பேர் எதிர்த்துட்டு இருக்காங்க. அதே போல கேள்வி கேட்டால் அதை டைவர்ட் பண்றதுக்காக தமிழக பாஜக இந்த வேலையை டெல்லி பாஜக. ஆமா சார், அவங்கள்ட்ட என்ன இருக்கு ஆன்சர்? அவங்கள்ட்ட என்ன ஆன்சர் இருக்குன்னு கேக்குறேன். எங்க சார் இங்க வேலை வச்சுன்னு எங்க சார் பூஜை பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல வேலை வச்சுன்னு பூஜை சார் வேலை இருப்பா பொறுத்தவரை வேலை இருக்கும் அவ்வளவுதான் இருக்கு முடியும். வேலை வச்சுன்னு பூஜை பண்றதுல என்ன இல்ல? கோயில்கள்ல கிராமங்கள்ல வேலுக்கு பூஜை பண்றாங்களே சார், ஏன் அது நடைமுறையில் இல்லையா? என்ன சார் இந்த முருகனை கையில் எடுத்திருப்பதே அரசியல் தான் அப்படின்றீங்க சரிங்களா? வேற சந்தேகமே கிடையாது. அங்க வந்து முருகன் படத்தை வச்சுட்டு திருநீ விஷமை திடவேங்கிற மாதிரி நெத்தியில விபூதி கூட கிடையாது. இப்படி எல்லாம் பண்ணினா உங்களுக்கு ஓட்டு வரும்னு நினைச்சிருக்கீங்களா? ஏன் மக்கள் எல்லாம் முட்டா பயலுங்கள சார். அவனுக்கு நாங்க தான் இந்து பாதுகாவலர். டோன்ட் ட்ரை டு ஃபூல் அவுட். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வலதுசாரி சிந்தனையாளர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம் மிஸ்டர் மாதேஷ். சார், இந்த கந்தசஷ்டி கவசம் விவகாரம் கடந்த 1.5 மாதங்களாகவே இந்த கற்பர் கூட்டம் யூடியூப் சேனல்ல போட்டதுக்கு பிறகு பெரிய சர்ச்சையாச்சு. பல வலதுசாரி சிந்தனையாளர்கள் அதே போல ஆன்மீக பக்தர்கள் இந்துத்துவ அமைப்புகள் இதை கையில எடுத்து பெரிய நடவடிக்கைக்கு கொண்டு போனாங்க. அதனுடைய தொடர்ச்சியா பாஜகவினர் முதல்ல வந்து அரோகரா கோஷம் போட்டார்கள். அதே போல முருகனை வீடுகளில் வணங்க சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியா வந்து வேலுக்கு பூஜை செய்தார்கள். இதை நீங்க அந்த வேலுக்கு பூஜை செய்த நிகழ்வை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டு மறுநாள் ஒரு பதிவு நீங்க போட்டிருந்தீங்க. அதாவது வேல் பூஜை அப்படின்றது வந்து ஒரு போலியான பக்தியா இவங்க பண்றாங்க. நானே ஒரு ஆன்மீகவாதி தான், எனக்கு தெரியுது இவங்க பண்றது ஒரு போலியான பக்தி அப்படின்னு நீங்க பதிவிட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம திடீர் பக்தி பரவசத்தில் பாஜக இறங்கி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. இந்த வேல் பூஜை அவங்க பண்ணதுல உங்களுக்கு பக்தியாவே தெரியலையா? இது வந்து முருகன் மீதான கடவுள் பக்தியில அவங்க செய்ததா நீங்க பார்க்கலையா? சார், நான் வந்து வெளிப்படையா பேசக்கூடிய மனுஷன், வெளிப்படையாக எழுதக்கூடிய மனுஷன். எனக்கு இந்த சோசியல் மீடியாவினுடைய பவர் இப்பதான் சார் தெரியுது. ஆக்சுவல் நாம ஏதோ ஒரு மனசுல தோணினத்தை ஒரு ஃபேஸ்புக்ல எழுதினோம்னா அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றது மிகப்பெரிய அளவு இருக்கு அப்படின்னு இப்பதான் தெரியறது எனக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லி விடுகிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பட் இது பப்ளிக் டொமைன்ல இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கருப்பர் கூட்டம் வீடியோ, அதை பத்தி நான் உங்க தொலைக்காட்சியில பேசினேன்னா தெரியல, பட் நிறைய இடத்துல பேசிட்டேன். அது 7 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். யாரு திடீர்னு பிடிச்சு வெளியில கொண்டு வந்து இது மாதிரி அதை பிரபலப்படுத்தி விட்டாங்க, அவங்க கருப்பர் கூட்டத்தை அந்த கந்தசஷ்டி கவசத்தை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கந்தசஷ்டி கவசத்தை பத்தி அவர் எழுதின பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தப்பான சமாச்சாரம்.
அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம பதிவிடவே அலோவ் பண்ணக்கூடாது. அது பண்ணினாங்க. அதுக்கு நான் என்னுடைய இன்டர்வியூவில் நான் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். இதை வந்து வீடியோவை எடுத்துடணும், அந்த யூடியூப் சேனல் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்ததாக யார் பேசுறாங்களோ சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணி அவங்களை சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் முண்டை சட்டத்தில் கூட அவங்க எல்லாம் போட்டு விட்டாங்க. இப்போ எல்லா இந்த வீடியோவும் போயிடுது. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. அது அதை அதை விட்டுட்டு இப்போ வந்து கலப்பி இன்னும் அதாவது வெரி ஆனஸ்ட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கடி போகிறவன், மலேசியாவுக்கெல்லாம் போகிறவன், இது மாதிரி நிறைய நாடுகளுக்கு போகிறவன். எங்கே பார்த்தாலும் இப்போ சமயம் இன்னைக்கு கூட நம்ம நல்லூர் கந்தபெருமன் இது ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்து நல்லூர் அதில் வந்து கந்தர்மன் அந்த இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் வேலை வச்சு வழிபடுவதே இப்போ வழக்கம். அதேமாரி இப்போ கதிர்காமத்தில் வேலை வச்சு வழிபடுறதுங்கிறது வழக்கம். அதே போல் ஒரு சில இடங்களில் இந்த மலேசியாலையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வேலை வச்சுட்டுலாம் பண்ணல சார். முருகன் இருப்பார், ஒரு முருகனுக்கு பக்கத்தாப்பில் வேல் இருக்கும், மயில் இருக்கும், அந்த கொடிங்கிறது சேவல் கொடியாக இருக்கும். இப்படி தான் நான் பார்க்குறேன். பக்கத்தாப்பில் ஒரு சில இடங்களில் வள்ளியோட, ஒரு சில இடங்கள் வள்ளி தேவசானியோட சேனையோட இருக்கும். ஆண்டி கோலத்தில் இருக்கிறத முருகனை பழனியில் பார்க்குறோம். தகப்பனுக்கு உபதேசம் செஞ்ச தகப்பன் சாமியாக சுவாமி வேலையில் பார்க்க இப்படித்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி அது முடிஞ்சு போன சமாச்சாரம் உள்ள போன சோத்துக்கு ஊறுகாங்கிற மாதிரி அதை வந்து இதெல்லாம் எடுத்து தெரு தெருவா நின்று கோஷணம் பண்ண பாடுங்கடான்னு சொல்றதுன்னா டெய்லி எல்லாரும் பாடிட்டுருக்கேன் சார். உண்மையான பக்தி உள்ளவங்க எல்லாரும் பாடிட்டுருங்க. நான் வந்து எத்தனையோ வருஷமா பாடிட்டு இருக்கேன். எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பாடுறாங்க. அதுவும் இந்த கோவிட் ஆரம்பிச்ச பிறகு ஒரு நாளும் அதை பாடுறது வழக்கம். காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் அப்படின்னு அந்த பாடணுங்கிற காலம்புறமும் சாயந்தரத்தையும் பாடணும். இது தமிழ்நாட்டில் முழுக்க மக்களுக்கு ஏராளமான பக்தி உண்டு சார். இவங்க சொல்லி நமக்கு ஒன்றும் பக்தி இல்லை வர வேண்டாம். பிஜேபிக்காரங்க சொல்லி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பக்தி வரணும்னு அவசியம். இது வந்து ஆன்மீக பூமி. நான் பல நேரத்தில் உங்கள் தொலைக்காட்சியிலே ஆன்மீகத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். ஆகவே இதெல்லாம் இது இவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்து எல்லாரும் பாடுங்க ஆளுகள் சூழல் இது வேலை வச்சுன்னு பார்த்ததே கிடையாது சார். இது பூத்தடிக்கிறானுங்க. அவங்கவுங்க வீட்டுல தனி மனித இடைவெளியில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மூன்று பேர் தான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பூஜை பண்றாங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமா பாஜகவினர் ஒரு இடத்துல குவிந்தா பூஜை செய்தார்கள். ஆடு உயரத்துக்கு மேல வச்சுட்டு அந்த பூஜை நின்று அதை பார்த்து சிரிச்சுட்டு கால செருப்ப போட்டு அந்த பூஜை செய்யற ஆளையும் நான் அந்த படத்தையும் பாக்குறேன். முருக படத்தை முருகன் பிரிஞ்சு போன ஏதோ ஒரு கேலண்டர்ல இருந்து பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதை கொண்டு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல என்ன சொல்றேன்னு திருநீரை இப்ப நான் அணியணும். அதுல அந்த காலை அந்த கந்தசாட்சி கவசத்துல விபூதி அணிஞ்சு ஒருத்தரும் விபூதியும் கிடையாது ஒண்ணு கிடையாது. இது வந்து அதாவது இந்த மாதிரிலாம் ஒரு கேலி கூத்தா பண்றதுங்கிறது கேட்கவே முடியாது சார். ரொம்ப தப்பான சமாச்சாரம். இந்த எது காரணம் என்ன? இல்ல இந்த இல்ல இந்த வேல் பூஜையிலேயே உங்களுக்கு பக்தியே தெரியலையா சுத்தமா? இல்ல இல்ல அதுல வெறும் கூத்தடிக்கிறது சார். இது வந்து இட்ஸ் நாடகத்தால் அடியார் போல் நடித்து அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். நாடகம் போடுறாங்க. எதுக்கு எதற்காக எதற்காக நாடகம்? அதை கேளுங்க நீங்க. இந்த திடீர் திடீர் சாம்பார் திடீர் பக்தி இதெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டுல வளரணும்னு நீங்க வளர்றது வளர்ந்துட்டு போ வளர வேண்டியது. நானும் வந்து ரொம்ப ஆசைப்படுறவன் தான். பிஜேபி வளர வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒண்ணும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதை வச்சுட்டு நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் நடக்காது. ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இந்தியாவுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சார். ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுவும் கோவிடுக்கு முன்னாடியே நான் பலமுறை சொல்லிட்டேன். அதெல்லாம் கூட என் மேல ரொம்ப போவோம் அவங்களுக்கு. ஏதோ நம்ம ஏதோ சோசியல் மீடியா எழுதிட்டா என்னச்சு நீங்க எப்படி எழுதிட்டீங்க நீங்க எழுத நான் கேக்குறேன். ஏயா நீங்க நான் பிஜேபியில இருந்து என்ன எடுக்கும் பொழுது நீங்க இந்த அதே ஜியில எங்கடா போனீங்க? நீங்களாம் நீங்களே அவங்கள்ட்ட கேட்டீங்களா? ஏதாவது ஒண்ணுமே தெரியாத இன்னைக்கு கூட எனக்கு அபிஷியலா ஒன்றும் வரவே இல்லை. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐ எம் நியரிங் 70. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அதனால நான் இருக்கேன் இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் அதுல வருத்தமும் கிடையாது. இல்லை சார் நான் இல்லை இல்லை அவங்களுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவங்களும் ஓட்டு அரசியல்ல பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. எதையுமே சார் சார் எதையுமே ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துல எல்லா கட்சிகளும் இருக்குது. ஏன் முருகரையும் கந்தசசி கவசத்தையும் கூட அவங்க அரசியல் ஆக்குறாங்கன்னா அதை அரசியல் ஆக்குறாங்கன்னு பாருங்க. ஆனா
பூஜை செய்வதையெல்லாம் நீங்க ஒரு நாடகம்னு சொல்றத வந்து எப்படி இது வந்து வெறும் நாடகம் தான், அது போலி நாடகம். நீங்க அரசியல் பண்ணுங்க. இப்ப எதுக்காக பண்றாங்கன்னா எல்லாரையும் இந்து மதத்துக்கு இவரை தான் காவலர் மாதிரி, நீங்க வேற யாரும் காவலரே கிடையாது. எல்லாரும் இது தமிழ்நாட்டுல, தமிழ்நாடுங்கிறது பக்தி மயம் உள்ள நாடு, தமிழ்நாடுங்கிறது ஆன்மீக பூமி. ஔவையார் காலத்திலேருந்து இல்ல, வேற தவறான பாதைக்கு எதுவும் கொண்டு போல. இல்ல பூஜை தானே செய்ய சொல்றாங்க, மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவு, அதாவது ஒரு ஒரே முகம் எண்ணப்பாடோட. இந்த நான் சொல்றது கந்தர் சஷ்டி கவசத்துல ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி, அதாவது காலம்பரியும் சாயந்தரமும் நல்லா குடிச்சுட்டு அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதாக ஒரே ஏகாகிர சித்தமா அந்த இறைவனையே நினைச்சிருந்து கந்த சக்தி கவசம் தன்னை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரே உங்களுடைய சின்ன சின்ன சிந்தைங்கிறது அந்த முருகப்பெருமான பத்தியும் அந்த கந்த சக்தி கவசத்துல வரக்கூடிய அந்த அற்புதமான வாக்கியங்களை பத்தியும் தான் உங்களுக்கு நினைவு இருக்கணுமே. பக்தி மயத்துல அப்படியே பக்தி வலையில் படுவோம் காண்பேங்கிற மாதிரி பக்தி பண்ணணுமா? நீங்க நின்று பாஜக தலைவர் வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாரு, ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலையில எல்லாரும் வீடுகள்ல வேல் பூஜை செய்யுங்கன்னு. அந்த அறிவிப்பை எல்லாருமே வீடுகள்ல தனிமையான ஒரு தனி மனித இடைவெளியில அவங்க ஃபாலோ பண்ணி செஞ்சாங்க. நீங்க சொல்ற மாதிரி செருப்பு கால்களோடு நின்றதெல்லாம் இந்த பாஜக அலுவலகத்தில் ஒரு சில நேரங்கள்ல நீங்க பார்த்தீங்க. ஏன் சார் நீங்க வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அது மேல ஆழ்ந்த ஆன்மீக பக்தி இருந்ததுன்னா ஒரு செருப்பு காலோட நின்று பெரிய இது வேலை வச்சுட்டு செருப்பு காலோட என்ன அர்த்தம்? அதான் அப்ப நான் சொன்ன ஆச்சாரத்துடன் அங்கம் தொடங்கி நேசம் ஒரு நினைவது ஆக அப்படின்னா எங்க எங்க போச்சு? அதெல்லாம் எங்க போச்சு? காத்தோட காத்து கலந்தானமான சொல்லணுமா? இதெல்லாம் சார் ரொம்ப நல்லதே கிடையாது சார். இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கோபமா வருது. அதெல்லாம் நான் உண்மையிலே ஒரு ஆன்மீக ரொம்ப திளைக்கிற ஆளு, உண்மையிலே பக்தி உள்ள ஆளு. கந்த சக்தி கவசத்தை நான் வந்து வெளியில கிளம்பும் பொழுது அது வந்து நமக்கு சேஃபா போனமே சொல்லிட்டு கார்ல கிளம்பும் போது நான் சொல்லுவேன், நீ வீட்டுல இருக்கணும். எத்தனையோ வருஷமா சொல்றேன் நான் நிறைய கந்த சக்தி கவசத்தை பண்ணி இலவசமா நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். முருகரை இழிவுபடுத்திட்டாங்கன்றதுக்காக தான் முருகனுக்கு பூஜை செய்து சரியான பாதைக்கு கொண்டு வராங்க அவங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். ஆமா முருகனை நான் இன்னொன்னு கேக்குறேன், முருகன் அவன் வந்து இந்த இழிவுபடுத்துறாங்கன்னா அவங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அவங்க அவங்கள வந்து ஜெயில ஓடாச்சு, அந்த வீடியோ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அதோட ஓவ இப்ப இது எதுக்காக பண்றாங்கன்னா இதை வந்து பல விஷயங்களை திசை திருப்பத்தியாக பண்றாங்க. இந்தியால கோவிட் 19க்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடியே நம்மளுடைய பொருளாதாரம் படு பாதாளத்துக்கு போயாச்சு, வேலை இல்லாத திண்டாட்டங்க போயாச்சு. ஏன்னா 2 தடவைக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்பவே மோசமா போச்சு. இப்ப கோவிட் 19ல எக்கச்சக்கமான வேலை இல்லா திண்டாட்டம், எவ்வளோ காசும் கிடையாது, எல்லாரும் கிட்டத்தட்ட ஏழ்மையான நிலைக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் வழி கிடையாது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், உயிரோட இருப்போமா அல்லது நம்ம பொருளாதாரம் இருக்குமா, நாம இப்படியே எத்தனை நாள் இந்த மாதிரி வாழ்வோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கிற நேரத்துல அந்த விஷயத்தில எதையா கேட்டு போறாங்களே சொல்லிட்டு அரசியல் பண்றேன்னு நான் இதை 1000 கேள்வி கேட்பேன். 1000 கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. என்ன பார்த்து என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு, பொருளாதாரம் எங்க போயிட்டு இருக்கு, யாருக்கா வாழ்வதற்கு லைஃபுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா தெரியாது. உலகத்திலேயே 3வது இடத்துல வந்தாச்சு, நம்ம எங்கேயும் சமூக பரவல் கிடையாது. பிளீஸ் டோன்ட் எல்லாரையும் வந்து திசை திறப்பாதுங்க. இந்த உலகத்திலேயே 3வது இடத்துக்கு வந்தாச்சு கோவிட் நல்லா அஃபெக்ட் ஆன பீப்புள். சார் நீங்க எழுதின பதிவு பலதரப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு, ஆனா ஒரு சாரார் வலதுசாரி சிந்தனையுடையவர்கள் உங்களை போட வலதுசாரி சிந்தனையுடைய பலர் என்ன சொல்றாங்க, ராமசுப்ரமணியம் இந்துக்களுக்கு எதிராக ஒரு கூட்டங்க கிளம்பி இருக்கு, அவங்க பக்கத்துல நின்னுகிட்டு இப்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. சார் எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் தோஸ் ஃபெலோஸ். நான் வந்து எனக்கு என் மனசுல எது சரின்னு படுறத அதான் நான் பேசுவேன், அதான் நான் சொல்லுவேன். இந்துக்களுக்கு எதிராக நான் பேசுவேன்னா அவங்க எவனே நான் கேக்குறேன் அந்த மாதிரி ஆட்களை என்னோட வந்து பேச சொல்லுங்களேன்.
ஆன்மீகத்தை பத்தி என்னோட பேசி சொல்லுங்க. இந்த கந்தசெட்டி கவசத்தை முழுக்களை ஒழுங்க தெரியுமா? என்ன சார் இது யாரெல்லாம் இன்னும் மோசமான ஆட்கள்லாம் உட்காந்துருக்கானுங்க, அவெல்லாம் வந்து பாட்டு பாடுறான்னா அவன் என்னடான்னா ஆர்எஸ்எஸ் பூர்ண கணவேஷோட உட்காந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் வருது. பூர்ண கணவேஷ்னா என்ன, அந்த யூனிஃபார்ம் ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம் அதெல்லாம் தொடர்றது கூட எனக்கு பயப்படுவேண்ணா. அதை நான் போடுறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பயம் இருக்கு எனக்கு. அப்படி இருக்கிற ஆளுநர் யாரோ வேணும் கூட்டச்சி எடுத்துக்கணுங்கிறதுக்காக இதை வந்து தெரிஞ்சிருவார் என்று பாடு. ஏன் சார் நான் கேட்கிறேன், வீட்டுக்குள்ளே பண்ணாங்க எவ்வளவு இடத்துல தெருவில்லை படத்தை வச்சுட்டு அங்க ரெண்டு இங்க ரெண்டு எல்லாத்தையும் கும்பல போட்டிட்டு பாடினாங்கன்னா மத்தவங்களோட நான் கடவுள் இல்லைங்கிறவங்களோட நான் போய் சேர வேண்டிய அவசியம் கிடையாது சார். எல்லாருக்கும் உலகம் ஊர் உலகத்து எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஆன்மீகவாதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை சொல்லி இந்த இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க பேசவே கூடாது. நாங்க தான் இந்து மத பாதுகாப்பு, டோன்ட் டோன்ட் பிளஃப். நீங்க இந்து மதத்தை நீங்க கேட்கல, உங்க நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி எத்தனையோ 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 கோடிக்கணக்கான வருஷங்களாக இந்திய மதம் இருந்துட்டு இருக்கு. அது நீங்க நீங்க ஒண்ணு பாதுகாவலாம் கிடையாது. நீங்க ஒண்ணு அதை வந்து முன்னிறுத்து தமிழ்நாட்டுல வந்து இந்துக்கள் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அதெல்லாம் ஒண்ணு தேவையே கிடையாது சார். எத்தனை இல்ல சார், இல்ல இல்ல இங்க வந்து இது ஆன்மீக பூமின்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா இது திராவிட மண், திராவிட மண்ணு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதிலடியா தெருமுழுக்க கூட வெளியே வந்து எல்லாருக்கும் கந்தசசி கவசத்தை ஒழிக்க வச்சிருக்காங்கல்ல, அந்த வேலையை செய்திருக்காங்கல்ல பாஜகவினர். அதை பார்த்து நீங்க பெருமைப்படணும்ல சார். நீங்க பண்ணுங்க சார். நான் யாருமே நான் சொன்னது என்ன சொன்னேன், காலையில் மாலையில் கருத்துடன் இந்த எல்லாருக்கும் கஷ்டகாலம் வந்திருக்கு, அதனால எல்லாரும் நம்ம நல்ல நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதை நான் சொல்றேன். இது எப்ப சொன்னாங்கன்னா இந்த COVID-19 வந்த பிறகு இந்து முன்னணியில ஒரு அழைப்பு விடுத்தாங்க. ஆரம்பிச்ச போது எல்லாரும் தயவுசு பல பாடங்களை பாடுங்க அப்படிங்கும் போது கந்தசெட்டி கவசமும் ஒண்ணு, அது அவங்க உங்க வீட்டுல வாட்ஸ்அப்லயும் மற்ற வகையிலயும் எல்லா வீட்டுக்கு அமைச்சு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இதை வச்சுன்னு பாடுங்க. இந்து முன்னணியினுடைய சார்பாக இதெல்லாம் அனுப்பினாங்க, எல்லாரும் அப்பவும் பாடினாங்க. அப்ப டாம்டாம் எல்லாம் போடலையே, அதுல டாம்டாம் போடலையே. இது நீங்க வந்து கந்தசெட்டி கவசத்தை வச்சுட்டு இந்த மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் தள்ளிட்டு நாங்க வந்து இந்து மத காவலர்கள், அதாவது இங்க வந்து இந்து இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளவு சக்தியாக பிஜேபி ஆயிடக்கூடாது சார். எல்லாரும் ஒத்துமையா இருக்க போய் ராமர் கோயில் கட்டணும்னா எல்லாரும் தான் ஓடுன்றாங்க, எல்லாரும் தான் ஓடுன்றாங்க. ரொம்ப எனக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. அன்னைக்கு எனக்கு இல்ல, நீங்க நீங்க தெளிவுபடுத்துங்க சார். இந்து கன்சாலிடேட்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதை உருவாக்கிட்டு இருக்கோம் நாங்க ஒரு கட்டமைப்பா, அது இல்லாம பண்றாங்க. இங்க இந்துக்கள் எல்லாம் பிரிந்து கிடக்குறாங்க, அவங்களை ஒருங்கிணைக்கிற வேலையில நாங்க ஈடுபட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றீங்க இது ஒரு பிரிவினைவாதம்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா சார்? இது டைவர்சிட்டி டாக்டிக்ஸ் நான் சொல்றேன், டைவர்சிட்டி டாக்டிக்ஸ். அதாவது என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள்லாம் இந்த நாட்டுல இருக்கோ தமிழ்நாட்டுல இருக்கோ, நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அதை பத்தி வேணுங்கிற மாதிரி நான் பல விஷயங்கள்ல பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பேச போறேன் வெபினார் மூலமா. மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை இங்க நிறைய பேர் எதிர்த்துட்டு இருக்காங்க. அதே போல கேள்வி கேட்டால் அதை டைவர்ட் பண்றதுக்காக தமிழக பாஜக இந்த வேலையை டெல்லி பாஜக என்ன அவங்கள்ட்ட என்ன ஆன்சர் இருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு பொருளாதாரம் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, எப்ப சரியா போடும், எல்லாம் சரியா போடும், எல்லாம் சரியா போடும், அப்ப எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேக அதுக்கு அதுக்கு கேளு கேளுங்க, சத்தியமா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலே கிடையாது. அப்புறம் நீங்க நீங்க மோடி ஆதரவாளர் பலமுறை, அதுல ஒரு சந்தேகம் கிடையாது சார். மோடி இன்னைக்கு அந்த புதிய கல்விக் கொள்கையை நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன், பல இடத்துல நான் பேசுறதே கிடையாது. நீங்க மோடி ஆதரவாளர், இங்க இருக்கிற அவருடைய கீழே இயங்கக்கூடிய தமிழக பாஜக, ஆனா அவங்க வந்து தப்பா வழி நடத்திட்டு இருக்காங்க, டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே.
ஆமா சார், நீங்க மக்கள்கிட்ட போய் அடையணும்னு சொன்னா அந்த மக்கள் பிரச்சனையை எடுத்துன்னு என்னென்ன இருக்கோ அதை பேசணும். அதை விட்டுவிட்டு இந்த கருப்பர் கூட்டம் அவங்கள ஜெயிலுக்கு போயாச்சு. அதையே நீங்க வந்து அதை கொண்டு போய் ஊர் ஊரா திருத்திருவா அப்படியே பக்தி பரவசத்திர மூணு எல்லாருக்கும் தெரியும் சார், மார்கழி மாசத்துல இவங்களா பக்தியை பண்றாங்க. இல்ல சார், தமிழ்நாடு முழுக்க பக்தியா அவையே நம்ம பக்தி வலைகள் பருவான் காண்கானு அந்த மார்கழி மாசம் முழுக்க இருக்கு. அதே மாதிரி சபரிமலைக்கு எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க, எல்லா சார் இவங்க வந்து ஹிந்து மதத்தை நம்மளுக்கு சொல்லி தர வேண்டாம். இதெல்லாம் கந்தசெட்டி காலத்து சொல்லி நம்ம இந்து இந்து எழுச்சி உண்டாக்குறோம், இதெல்லாம் இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சார். இயற்கையாகவே தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு ஏராளமான பக்தி இருக்கு. இப்ப ஆடி மாசம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்க கோயில பாருங்க, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பெண்கள் அங்க போய் அம்மன் கோயில நின்றுட்டு இருக்காங்க, விளக்கு ஏத்துறாங்க, மாவிளக்கு போடுறாங்க, இன்னும் அது கும்பலா இல்லாம தனித்தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க தான் சொல்லி கொடுத்து வந்ததா, என்ன உங்களுக்கு தான் ஆன்மீகம் தெரியும், நீங்க வந்து இதுவே தான் கந்தரை பத்தியும் முருகனை பத்தியும் சொல்லி தர போறீங்களா? எங்க சார் இங்க வேலை வச்சுன்னு எங்க சார் பூஜை பண்ணீங்க? தமிழ்நாட்டுல வேலை வச்சுன்னு பூஜை மேல் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு. வேலை வச்சுன்னு பூஜை பண்றதுல என்ன இல்ல, கோயில்கள்ல கிராமங்கள்ல வேலுக்கு பூஜை பண்றாங்களே சார், அது நடைமுறையில் இல்லையா தமிழ் சார்? அது நான் என்ன சுவாமி கேட்டாமல இருக்கிறது ஒரு வேலையை வச்சிருப்பாங்க, அதுக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணும் அதெல்லாம் பாத்துருக்கேன் சார். அங்க வந்து மயில் இருக்கும், பக்கத்து அவ்வளவு வேல் இருக்கும், அதுக்கெல்லாம் அந்த சாமி பூஜை நடக்கும்போது இது மாதிரி ஏதாவது பண்றது உண்டு. ஆனா தனிய வேலையே வச்சு பண்றதெல்லாம் கிடையாது, வேற யார்ட்டையோ போய் சேர்ந்துட்டேன் அதெல்லாம் பேசவே கூடாது சார். அது நீங்க வந்து யார் இடிப்பாரு இல்ல ஏமராமன் கெடுப்பாரு யாராவது இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. எப்ப பார்த்தாலும் வேற இஷ்யூவே கிடையாது, எல்லாத்தையும் வந்து இந்து மதம் இந்து மதம் சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நாங்க தான் இந்து பாதுகாவலர், டோன்ட் ட்ரை டு ஃபூல் அரவுண்ட், டோன்ட் ட்ரை டு ஃபூல் அரவுண்ட். எல்லாருக்கும் நீங்க எல்லாருக்கும் பக்தி இருக்கு, அது எல்லாம் எல்லா கட்சியும் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இந்த கந்தசெட்டி கருப்பர் கூட்டத்தை பத்தி ஏன் ஸ்டாலின் அவர்கள் பேசவில்லை? அவங்க கட்சியினுடைய ஆர் எஸ் பாரதி ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவர், அவர் ஒரு எம்பி, அவர் சொல்லி அச்சு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பானதுன்னு. அதே மாதிரி அதிமுக சைட்லயும் அவங்களும் பேசிட்டாங்க. அப்புறம் வந்து இபிஎஸ் சொல்லணும், ஓபிஎஸ் வந்து சொல்லணும், எதுக்காகன்னு கேக்குறேன் சார். சார் அவங்க ஓட்டு அரசியல் நிக்கிறாங்க சார், களத்துல போட்டியிட போறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களா அடுத்த தேர்தல்ல. வரணும் சார், வரணும் சார், அவங்க நிறைய பேர் வரட்டும். ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன் இஃப் இவ்வளவு முயற்சி பண்ணியும் தனியாவும் சேர்ந்து கூட்டாவும் சேர்ந்து ஒண்ணுமே வரல. ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி இல்லைங்கும் போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனால் அவங்க வரணுங்கிறத அதுக்காக நீங்க வந்து இல்ல அதற்கான வழி பண்ணாதீங்கன்ற, அதுதான் அதற்கான வழிமுறைகள் தான் சார். இது இதெல்லாம் ஓட்டு வராது ஒண்ணு வராது சார், ஓட்டு வராது ஒண்ணு வராது. ஏன் இதை நீங்க பேசினா உடனே ஓட்டு போடுறாங்களா? இத்தனை நாள் வரைக்கும் ஓட்டு போடுறதுலாம் எப்படி? இந்துக்கள்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போடலையா? இந்துக்கள்லாம் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலையா? என்ன சார் அது? இப்ப வந்து கமலஹாசன் இருக்கார், அவர் அவருக்கு நான் போன எலெக்ஷன் நாலு ஜஸ்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அவரை நீங்க வந்து கடவுள் எங்கிற ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் அது மாதிரி தான் பேசுறவர், அது வேற விஷயம். ஆனா அவருக்கு 4% ஓட்டு விழுந்திருக்காது, யார் ஓட்டு போட்டா? இந்துக்கள் தானே ஓட்டு போட்டுருக்காது. மெயினா நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மூணு சென்னையும் இருக்கட்டும் பெருங்கலத்தூர் இங்கெல்லாம் இது ஸ்ரீபெரும்புதூர் இந்த பக்கங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா கன்சபிள் ஓட்டு வாங்கியிருக்காரு சார். அப்படிலாம் ஹிந்துலாம் ஓட்டே போடலையா? இதெல்லாம் இந்த இதெல்லாம் சொல்லி நீங்க ஜெயிக்க முடியும், அதை வச்சு நாங்கள் வந்து ஆட்சி வந்துருவோம், நாங்கள் தான் இந்து பாதுகாவலர்னு நீங்க நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், மக்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க சார். இந்த முருகனை கையில் எடுத்திருப்பதே அரசியல் தான் அப்படின்றீங்க சரிங்களா? வேற சந்தேகமே கிடையாது. அதுக்கு அதுவும் அது என்ன பண்ணணும்னா, இப்ப என்ன மாதிரி ஆளா நீங்க பண்ணின அது தேவை, இந்த உடம்பு சரியில்லை, எல்லாருக்கா கோவிட்ல பிரச்சனை இருக்கு, அதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை இந்து முன்னணி ஜோரா பண்ணினாங்க. இந்த COVID-19 பிரச்சனை ஆரம்பிச்ச பொழுது மிக அருமையாக இந்து முன்னணி அவங்க ஆர்எஸ்எஸ் ஒரு அங்கம் அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. அன்னைக்கு ஏராளமானவர்கள் அங்கங்க இப்ப இந்த சமூக இடைவெளி விட்டு முருகன் அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த கந்த சக்தி கவச்சு அந்த பாராயணம் பண்ணோம். ஆனா இவங்க என்ன பண்ண தெருவு நின்றுட்டு அங்க வந்து முருகன் படத்தை வச்சுட்டு நெத்தியில விபூதி கிடையாது சார், திருநீதி செம்மை திடவேங்கிற மாதிரி நெத்தியில விபூதி கூட கிடையாது.
இப்படி எல்லாம் பண்ணினா உங்களுக்கு ஓட்டு வரும்னு நினைச்சிருந்தீங்களா? ஏன் மக்கள் எல்லாம் முட்டா பயலுங்கள சார், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இன்னைக்கு உயிரோட இருப்போமான பிரச்சனை இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் கந்தர் சட்டி கவிஷத்தை பாடிட்டு இருங்க, நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார், ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.